என்னை மறவாயே சுனாதா. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் 12:20 நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் ஒரு 11:30 அப்படி கேட்கல மோட்டர் சைக்கிள் கலந்து வரேன். நான் மட்டும் தனியாக வாத்தியாரு. ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். இன்னைக்கு எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் பருத்தி துறையில் எங்கட விட்டு தான் நிற்கிறோம். என்ன சார் எங்கட விட்டு தான் நிற்கிறேன்? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரம் 11:30 அதான் வந்து என்னடி சாமம் ஆகுது. 11:30 எப்படி சொன்னான்னு பார்த்தீங்களா? 11:30 நடு சாமமாகுது. அதாவது வந்து இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னாங்க, கிருஷ்ணாண்ட பர்த்டே. அப்போ இப்போ 12 மணிக்கு வந்து ஆளுக்கு கேக் வெட்ட போகிறோம். ஆளுக்கே தெரியாது ஒரு சர்ப்ரைஸாக கேக் வெட்ட போகிறோம். இப்போ நாங்கள் அங்கண்ட வீட்டு தான் நிற்கிறோம். ஒரு காமனத்தியாலத்துக்குள்ளே அம்மா வீட்டை போயிடும். ஸோ அங்கே போய் நாங்கள் கிருஷ்ணாவுக்கு வெட்டுற அந்த சர்ப்ரைஸான கேக்கில் யார் யார் நிற்கிறோம், என்ன நடக்க போகிறோன்னு சொல்லி, ஸோ அந்த மாதிரியான வீடியோ தான் இப்போ இந்த நேரம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு பார்க்க போகிறோம் சுவிஸில் இருக்கிற ஜோசப் அங்கிள் தான். அவருக்கு இந்த டைம் வந்து எங்கள்கிட்ட, அதாவது வந்து மூத்த அண்ணாவை தான் மெயினாக கொண்டுச்சு. இவருக்கு ஒரு ப்ரே பண்ணி இந்த கேக்கை இந்த டைம் வெட்டணும்னு சொல்லி அந்த அங்கிள் தான் ஆர்டர் பண்ணியிருக்கிறார். மேலே நானும் இந்த நேரம் எங்கள் ஜோசப் அங்கிளுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக் கொள்கிறேன். ஓகே, நன்றி சொல்லிட்டா இப்போ பார்த்தீங்கன்னா ஜோசப் அங்கிள் அதை ஏற்பாடு செய்த கேக்குகள் எல்லாம் வரப்போதுன்னு இப்போ நாங்கள் அங்கே போயிட்டு பார்க்க போகிறோம். யார் யார் வர்றாங்க இப்போ இந்த டைம் கேக் வெட்டி நாங்களும் கேக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு நான் வர போகிறோம். ஆனால் கிஃப்ட் ஒன்று கொண்டு போகல. இல்லை இல்லை, இந்த நேரம் கிஃப்ட் ஒன்று கொண்டு போகல. நாளைக்கு பகல் கேட்கதல் மட்டும்தானே. ஸோ அந்த டைமில் நாங்கள் கிஃப்ட் கொடுக்குறோம். ஓகே வாங்கோ, அங்கே போகலாம். அங்கே என்ன நடக்குன்னு பார்ப்போம். ஓகே கிருஷ்ணாவுடைய பிறந்த நாளில் சுவிட்சர்லாந்தில் இருக்கிற ஜோசே பாங்கல் என்றவர் ஏற்பாடு செய்திருக்கிறார். எல்லாரும் ஒன்று கூடும்படியாக. அது மாத்திரமில்லை, அவர் இன்னும் கத்தருக்குள்ளாக இவர் இருக்கணும் என்று விரும்பி இந்த நாளும் எங்களை ஏற்பாடு செய்திருக்கிறார். இந்த நேரத்தில் ஜோசே பாங்கலுக்கு நாங்கள் நன்றி கூறிக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாருக்கும் நன்றி கூறிக்கொண்டு ஆண்டவரை துதித்து பாடி கேட்கப்பட்டுவோம்மா. என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தங்கள் வைகதனக்காலே சோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தங்கள் வரிந்ததாலே சோதிரம். பாசமென்மேல் நீர் வைத்ததினால் பறிக்க அறியலாத வருமென்னை. பாசமென்மேல் நீர் வைத்ததினால் பறிக்க அறியலாத வருமென்னை. என்னை மறவாயே சுனாதா, உன்னை தயவால் என்னை நடத்தும். வேதாகமத்தில் ஒரு வசனத்தை நாங்கள் படித்து கேட்கப்பட்டோம். எபேசியர் 6:6 பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். அன்பான பல்லவ பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உங்களுடைய சமூகத்தில் வருவோம் அப்பா. பிதாவே, இந்த நல்ல நாளும் அப்பா நிறங்களோட கூடவே இருக்கிறீர். ஓ, நீ நல்லவராக இருக்கிறீர், நீ வல்லவராக இருக்கிறீர். இந்த வேலையில் ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் இருக்கிறது. ஓ சகோதரனை, கடந்து வந்த நாட்கள் 27 வருடம் 26 27 வருஷம் போல கடந்து வந்த நாட்கள் எல்லாம் நீ கண்மணி போல் பாதுகாத்திருக்கிறீர். அவருடைய தேவைகளை நீ சந்தித்திருக்கிறீர். நீர் அவருடைய பரிகாரியான கர்த்தராக இருந்திருக்கிறீர். நீருடைய தேவைகளை சந்தித்துக்கிறீர். நீ வெட்கப்பட்டு போகாமல் எல்லாவற்றுக்கும் நீர் எல்லாமே இருந்து வழி நடத்திருக்கிறீர் அப்பா. இந்த வருகிற நாட்கள் மீதி வரை ஒவ்வொன்றையும் ஆண்டவரே
பிதாவை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. அவர் வருகிற நாட்களிலும் ஆண்டவரே உம்மை கனம் பண்ணுகிறவர்களாக, உம்மை தேடுகிறவர்களாக, உம்முடைய ராஜ்யத்தை நீதியை தேடுகிற ஒரு மகனாக இந்த வேலையிலும் பிதாவே உம்முடைய இரத்த பாதுகாப்பில் சகோதரனை அர்ப்பணிக்கிறேன்ப்பா. ஓ நீர் காத்துக் கொள்வீராக, ஓ வழி நடத்துவீராக, நீருடைய நல்ல மேய்ப்பராக இருந்து வழி நடத்துவீராக. பிதாவே உம்முடைய நாமத்தை இவர் மகிமைப்படுத்தும்படி இவரை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமத்தை இவர் உயர்த்தும்படி இவரை ஆசீர்வதிப்பீராக. பிதாவை உமக்கண்டு உம்முடைய நாமத்தை பிரசித்தப்படுத்தும்படியாக இவர் ஆசீர்வதிப்பீராக. இவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீ சந்திப்பீராக. நீர் இவருடைய பரிகாரியான கர்த்தராயிருக்கிறீர். நீர் இவருடைய யெகோவா ரீராயிருக்கிறீர். நீருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிற நல்ல ஏகோவா ரீராய் இருக்கிறீர். நல்ல மேய்ப்பராய் இருக்கிறீர். நீர் காத்துக் கொள்வீராக. வாழல் எல்லாம் அவர் உமக்காய் வாழட்டும். உம்முடைய நோக்கத்தை இந்த பூமியில செய்யும்படியாக இவர்கள் ஆசீர்வதிப்பீராக, இவரை பலப்படுத்துவீராக. ஓ நீ கேடகமாய் இருப்பீராக, இவருடைய மகிமையா இருப்பீராக. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவனாய் இருந்து இவருடைய சகல தேவைகளையும் நீ சந்தித்து காத்துக் கொள்வீராகப்பா. இந்த நாள் இவர் இயேசுவின் நாமத்தினால் இவர் ஆசீர்வதிக்கிறோம். இவர் வாழால் எல்லாம் அவர் நன்மை கிருபையும் தொடரட்டும். காத்துக் கொள்வீராக. ஓ இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென். Hey!
ஹாப்பி பர்த்டே டு யூ. பெரிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஆனா ரொம்ப சிக்கின வேலைக்கு நன்றி. உண்மையில வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க 12 நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் ஒரு 11:30 அப்படி கேட்கல மோட்டர் சைக்கிள் கதவு எல்லாம் கடிச்சு பார்த்த அண்ணாக்கள் தம்பியாக்கள் எல்லாருமே வந்தாங்க. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல இந்த கேக் இதெல்லாம் வேண்டி கொண்டு வந்து உண்மையை நான் எதிர்பார்க்கல. கொஞ்சம் எப்படா படுப்போம் அப்படின்னா இந்த 12:00 சொல்லி அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. முக்கியமா இந்த ஏற்பாடு செஞ்ச ஜோசப் அங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. அது மட்டும் இல்லைங்க, நான் இப்ப போட்டுக்க டீசர்ட் கூட வந்து அவரே அடுத்து கொண்டு வந்துருக்கேன். ஜோசப் அங்கன்ற விட அப்பாண்டே சொல்றாரு, அவங்க நான் அப்படிதான் பல இறங்கிட்டதுட தன்னை ஆரம்பிச்ச நாட்கள்ல இருந்து அப்படியே வரைக்கும் அவர் உண்மையிலே மிகப்பெரிய ஒரு நன்றி. வாழ்லாத மறக்க மாட்டேன் இன்னைக்கு கூட. அது அது வந்து 12 கூட சர்வா இந்த கேக் வந்து கட் பண்ணிக்கோ. மிகப்பெரிய ஒரு நன்றி, நன்றி சொல்லவே வார்த்தை இல்லை. அப்படிதான் உண்மையில கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. மிகப்பெரிய ஒரு நன்றி மறுபடியும் வந்த உறவுகள் எல்லாருக்குமே நன்றி. எல்லாரும் புத்தியை விட்டு வந்திருக்கீங்க, எல்லாருக்குமே நன்றி. சொல்றேன் எல்லாருக்குமே நன்றி. அது மட்டும் இல்ல, நிறைய நிறைய கிஃப்ட் எல்லாம் வந்து நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க, எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. இந்த சந்தர்ப்பத்திலையும் கூட நாளைக்கும் வந்து தொடரும் வீடியோ கண்டிப்பா எல்லாரும் நீங்க வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து எல்லாரும் நாம மட்டும் தனியா மாத்தியா இப்படியே காய்ச்சிட்டு போக கூட கிஃப்ட் பண்ணி கொடுத்துருப்போம். சந்தோஷம் எல்லாருக்குமே நன்றி. சந்திப்போம்.